மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர், மிசோரம் என 5 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்றுடன் முடிந்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 11 தேதி நடைபெறுகிறது. அதற்கு முன்பாக தற்பொழுது கருத்துக்கணிப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எந்த மாநிலத்தில் யாருக்கு ஆட்சி பிடிக்கும் வாய்ப்பு உள்ளது என்பதை கருத்துக்கணிப்புகளின் அடிப்படையில் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியனுடன் நம்முடைய முதன்மை ஆசிரியர் குணசேகரன் கலந்துரையாடவிருக்கிறார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். சார், இனி உங்களிடம். நன்றி ஷமினா. நாடே எதிர்பார்த்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை மறுதினம் வர இருக்கின்றன. 11 வர இருக்கிறது. இன்று வாக்குப்பதிவு ராஜஸ்தானிலும் தெலுங்கானாவிலும் முடிந்திருக்கிறது. 5 மாநிலத்திலும் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல், ஒரு செமிஃபைனல். இதில் வந்து நரேந்திர மோடி அலை வீசுகிறதா, பாஜக மீண்டும் அந்தந்த மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கப் போகிறதா, அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கூடியிருக்கிறதா, காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்ற ஒரு முழக்கம் என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்ற பல அம்சங்கள் இதில் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதில் ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் சத்தீஸ்கர் மாநிலத்தை பார்க்கலாம். பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்தில் இப்போது வெளியாக இருக்கக்கூடிய தேர்தல் கருத்து, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை இப்போ நாம் பார்க்கலாம். வெவ்வேறு கட்சிகள், இந்த வெவ்வேறு தொலைக்காட்சிகள், இந்த ஆய்வு அமைப்புகள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக சத்தீஸ்கர் 3 முனை போட்டி நடந்த ஒரு மாநிலம், நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பிரதானமான எதிர்கட்சியாக இருக்கிறது. அங்கு 2 கட்சிகள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற அஜித் ஜோகி தலைமையிலான கட்சியும் பகுஜன் சமாஜும் சேர்ந்து ஒரு 3வது அணியை அங்கு அமைத்திருக்கின்றன. இதில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதில் 2 அமைப்புகள்கிட்ட, அதாவது எக்ஸிட் போல் நடத்தினவங்கள்ட்டே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு இழுபறி நிலை இருக்கிறது. இந்த கட்சி தான் திட்டவட்டமாக ஆட்சியை பிடிக்கும், பாஜகவோட ஆட்சி தொடரும்னோ அல்லது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்காதுன்னோ ஒரு திட்டவட்டமான முடிவு வராத ஒரு மாநிலத்தில் சத்தீஸ்கர் ஒரு முக்கியமான மாநிலம். இப்போ நம்ம முதற்கட்டமாக பார்த்தோம்னா ஜன்கி பாத் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு வெப்சைட்டுடைய முடிவுபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அதிகபட்சமாக 48, காங்கிரஸ் 43, அங்கே வந்து 90 எம்பிக்கள், பெரும்பான்மைக்கு தேவை 46. ஒரு கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி அங்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு போடுறாங்க. 2வது நியூஸ் எக்ஸ் தொலைக்காட்சி, அவங்க நேதா என்கிற ஒரு அமைப்போடு சேர்ந்ததில் பாஜக 43, காங்கிரஸ் 40ன்னு சொல்கிறாங்க. டைம்ஸ் நவ், சிஎன்எக்ஸ் டைம்ஸ் நவ் சேனல் வந்து அதிகபட்சமாக பாஜகவுக்கு 50, காங்கிரஸுக்கு 38 தந்திருக்கிறாங்க, மற்ற கட்சிகளுக்கு 8. சி ஓட்டர், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, ஏபிபி என்கிற தொலைக்காட்சியும் சி ஓட்டரும் சேர்ந்து நடத்தினதில் பாஜகவுக்கு 43, காங்கிரஸுக்கு அதிகபட்சமாக 50 அப்படின்ற எண்ணிக்கையை தந்திருக்கிறாங்க. இவர்கள் மட்டும் இல்லாமல் வேற யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ரிபப்ளிக் தொலைக்காட்சி வந்து 2 அமைப்புகளோடு சேர்ந்து அவங்க இந்த முடிவை எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய முடிவை பார்த்தோம்னு சொன்னால் ரிபப்ளிக், ஜன்கி பாத், அது முதற்கட்டமாக பார்த்தது. டைம்ஸ் நவ், சிஎன்எக்ஸ், அதனுடைய இதை பார்த்தோம்னு சொன்னோம்னா 50-38. இந்தியா டுடே அப்படின்ற தொலைக்காட்சியும் ஆக்சிஸ் மை இந்தியாவும் சேர்ந்து எடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவுக்கு 31 அதிகபட்சமாகவும், காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சமாக 65 அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக லக்ஷ்மி இதில் வந்து 9 போல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 9 அமைப்புகள் போட்ட ஒரு கன்சாலிடேட்டட் இது எடுத்துட்டோம்னா, 4 பாரதிய ஜனதா கட்சியும் 3 காங்கிரஸ் கட்சிக்குமான ஒரு வாய்ப்பை சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு சொல்லக்கூடியவங்க News24, பேஸ் மீடியான்னு ஒன்று, ரிபப்ளிக், சி ஓட்டர் ஒன்று, இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, நியூஸ் நேஷன், இந்தியா நியூஸ் எம்பி, டைம்ஸ் நவ், இவங்க கொடுக்கக்கூடியது வந்து பெருவாரியாக பிஜேபி வருதுன்னு கொடுக்குறாங்க. சத்தீஸ்கரோட முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கரில் இப்போ ராமன் சிங் தலைமையிலான இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த போல் ரிசல்ட்ஸ், காங்கிரஸ் வந்து தனித்து போட்டியிடுவதனாலேயே காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு நூலிலையில் குறைஞ்சு போகலாம். காரணம் என்னென்னா, பிஎஸ்பி, அஜித் ஜோகி தலைமையிலான கட்சியும், மாயாவதி தலைமையிலான கட்சியும், சிபிஐயும் அங்கே ஒரு ரெயின்போ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரெயின்போ அலையன்ஸ் ஒரு ஸ்பாயிலராக முடியக்கூடும்.
சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறையா இஷ்யூஸ் இருக்குது, ஃபார்ம் இஷ்யூஸ்லேருந்து கம்யூனல் இஷ்யூஸ்லேருந்து எல்லாமே தொடர்ந்து அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது பஸ்தர் போன்ற பகுதிகளில், நக்சல் பகுதிகளில் அஜித் ஜோகி இந்த ரெயின்போ அலையன்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் காங்கிரஸ் இந்த அலையன்ஸை வந்து தக்க வச்சிருந்தா, ஒருவேளை மாயாவதி அஜித் ஜோகி போன்றவர்களை தங்களுடைய கூட்டணிக்குள் நிறுத்தி இருந்தால் இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு ஒரு எட்ஜ் இருந்திருக்கும், இந்த எக்ஸிட் போல்ல வந்து இந்த கன்ஃபியூஷன் கூட இல்லாம இருந்திருக்கும். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான ஒண்ணு, ஏன்னா காங்கிரஸும் மாயாவதி கட்சியும் சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. அஜித் ஜோகி காங்கிரஸ் இருந்து வெளியேற்றப்பட்டவர் அது ஒரு பழங்குடி கட்சியினுடைய தலைவர். ஆமா, மாயாவதியோட கூட்டணி வரும் அப்படின்னு பெருவாரியாக எதிர்பார்க்கப்பட்டது, ஆனா அது கைகூடி வரல. அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் அரசியல் உலகத்துல சொல்லப்பட்டது. மரியாதைக்குரிய இடம் தரல அப்படின்னு மாயாவதி சொன்னாங்க. ஒரு நாள் திடீரென்று அஜித் ஜோகி லக்னோவுக்கு போறார், ரகசியமாக அந்த சந்திப்பு திடீரென்று அந்த கூட்டணி அறிவிக்கப்படுது. அது ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. நீங்க சொல்றது வந்து காங்கிரஸ் வட்டாரத்துக்கு அது அதிர்ச்சி. இப்ப எந்த சர்பிரைஸ்னாலும் இந்த கூட்டணி, மாயாவதியோட கூட்டணி இருந்தால் காங்கிரஸ் வந்திருக்கும். அப்படி இல்லன்னா அந்த நீங்க அந்த எக்ஸிட் போல்ல இருக்க அந்த நம்பர்ஸ் பாருங்களேன், 5-6, 6-8, 3-7 தான் இருக்கு. ரொம்ப மீகரான நம்பர்ஸ். சோ ஸ்பாயிலரா இருக்கக்கூடியது அந்த ரெயின்போ அலையன்ஸ் மட்டும்தான். சத்தீஸ்கரை பொறுத்தவரையிலும் பாஜக ஆட்சி அமைக்க போகிறதா, காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகிறதா, காங்கிரஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா தனித்து போட்டிட்டு சத்தீஸ்கர்ல அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அது 2019 எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாகவே அமையும். சரி, இது வந்து சத்தீஸ்கரோட நிலைமை. நம்ம வந்து தெலுங்கானா பார்க்கணும். தெலுங்கானா வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. ஆட்சி அந்த மாநிலம் அமைந்த பிறகு ஒரு 5 கால ஆட்சி, ஒரு புது ஆட்சிக்கு பிறகு இப்போ ஒரு ஆட்சி, ஒரு தேர்தல் நடக்கிறது. அது ரொம்ப தெலுங்கானா வந்து அந்த 5 கால ஆட்சி அப்படின்றது முடியறதுக்கு முன்னாடியே சட்டசபையை கலைத்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி வந்து ஆட்சி அமைச்சா அவங்க வந்து தேர்தலுக்கு போனாங்க. இதுல வந்திருக்கக்கூடிய பெருவாரியான கணிப்புகள், அதுல வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பக்கம் டிஆர்எஸ், இன்னொரு பக்கம் காங்கிரஸும் அவங்களுடைய எதிரின்னு ரொம்ப காலம் எதிர்ப்பு அரசியல் செய்து கொண்டிருந்த சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம், அதோடு சிபிஐ, அவங்களோட இன்னொரு தெலுங்கானா கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மகா கூட்டமி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மகா கூட்டணின்னு சொல்றத மகா கூட்டமின்னு சொல்றாங்க அந்த கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணி கணிசமான வாக்குகளை பெறவில்லை. இதுல வந்து ஒரே விதமான சிந்தனை தான் இருக்கு தெலுங்கானாவை பொறுத்த வரையிலும். இதுல இரண்டு அம்சங்களை சொல்லணும். இந்தியா டுடே, நியூஸ் எக்ஸ், ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ், TV9 தெலுங்கு, டி நியூஸ் அப்படின்ற ஒரு அமைப்புகளுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், டிஆர்எஸ் வந்து 119 அந்த மண்டலத்துடைய மொத்தம், இது பெரும்பான்மைக்கு தேவை 60. எல்லோருமே ஏறத்தாழ எல்லா அமைப்புகளும், சர்வே பண்ணுற எல்லா அமைப்பும் ஒருமித்த குரலில் சொல்கிறாங்க டிஆர்எஸ் அப்படின்ற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது, சந்திரசேகர் ராவ் ஆட்சியை பிடிக்கிறாருன்னு சொல்லி வருது. நாம் இதில் அதிகம் பேசுவதற்கான ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, டிஆர்எஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவது வந்து 2019 அந்த ஸ்டேட்டில் திரும்பவும் அவர் மட்டும்தான் கிங் மேக்கராக இருக்க போகிறார். ரெண்டாவது அதையும் தாண்டி ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய சில இடங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, டிஆர்எஸ்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஒரு நிர்ணயிக்கக்கூடிய கூட்டணியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார். அந்த அதுக்கான ஒரு அடித்தளம் தான், அதுக்கான ஒரு ப்ரிலூடு தான் இந்த எலெக்ஷன். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்லி எலெக்ஷன்ஸ் இந்த தெலுங்கானாங்கிறதே அதற்கான காரணம் தான். நான் தான் இங்கே கிங் மேக்கர், என்னை தாண்டி எந்த ஒரு கூட்டணியோ இல்லை அரசியல் நகர்வுகளோ இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறத மீண்டும் அவர் நிரூபிக்கிறதுக்கான ஒரு வழி தான் இது. அடுத்ததாக வடகிழக்குக்கு போகலாம். மிசோரமுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிசோரமில் வந்து காங்கிரஸினுடைய கோட்டை, ஒரு காலத்தில் வடகிழக்கில் வந்து வேறு கட்சிகளே இல்லை, அவங்க மட்டும்தான் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. மிசோரமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் மிக தெளிவாக வந்திருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கான தனி பெரும்பான்மை அப்படின்றது இல்லை, மாறாக காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் கைகளில் போகிறது. வடகிழக்கில் காங்கிரஸ் தன்னுடைய பிடியை இழக்கிறது அப்படின்றது தான் பெரும்பாரியாக வந்திருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்போட முடிவு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈஸ்ட் எல்லா மாநிலங்கள்லையுமே திரிபுரா எலெக்ஷனுக்கு அப்புறம் இருந்தே பார்த்தோம்னா பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை அங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்போது மிசோரமில் கூட நிறையா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அங்கே அதிகம், அதனால மிசோரம் அவங்க லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிகம்
அடுத்ததாக இரண்டு பெரிய மாநிலங்கள், அதுல மத்திய பிரதேசம் ராஜஸ்தானும். நம்ம முதல்ல மத்திய பிரதேசத்தை பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரையிலும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர். இப்போது 4வது முறையாக அவரை முன்னிறுத்தி அங்கே தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. எதிர்த்தரப்பில் 2 பேர், கமல்நாத், இன்னொருவர் ஜோதிராதித்யா சிந்தியா, காங்கிரஸ் கட்சியில் 2 பேர். காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி யாரையும் முன்னிறுத்தவில்லை. சிவராஜ்சிங் சௌஹான் 4வது முறையாக முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு பார்த்த ஒரு பெரிய மாநிலம் இது. 230 மொத்த சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் 116 வந்து பெரும்பான்மை பெறுவதற்கான மார்க். இதில் மாறி மாறி ரொம்ப க்ளோஸ் கான்டெக்ஸ்ட், ரொம்ப இழுபறி அப்படின்னு சொன்னால் அது இந்த மாநிலத்தை தான் சொல்லணும், மத்திய பிரதேசத்தை தான் சொல்லணும். அந்த அளவிற்கான இழுபறி சத்தீஸ்கருக்கு அடுத்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்தியா டுடேவுடைய கருத்துக்கணிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகபட்சமாக 120, காங்கிரஸுக்கு 122 அப்படின்னு கொடுக்குறாங்க. அது ஏறத்தாழ நூலிலையில் காங்கிரஸுக்கான வெற்றி, கடும் போட்டி, கடும் பலப்பரீட்சை அப்படின்ற ஒரு தன்மை வருது. ரிபப்ளிக் ஜன்கி பாத்தோட முடிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவுக்கு 128, காங்கிரஸுக்கு அதிகபட்சம் 115 சொல்கிறாங்க. டைம்ஸ்னா ஓடது 126.89. இது மட்டும் இல்லாமல் மற்ற இது எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலும் இந்த மத்திய பிரதேசத்திலேயே கூட மற்ற அமைப்புகளுடைய இதை பார்த்தோன்னு சொன்னால், குறிப்பாக ஏபிபி அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய ஏபிபி தொலைக்காட்சி சிஎஸ்டிஎஸோட இது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பாஜகவுக்கு 94, காங்கிரஸுக்கு 126 சொல்லி காங்கிரஸ்க்கு ஒரு டிசைசிவ் மேண்டேட் தராங்க. ரிபப்ளிக் சி ஓட்டர் அவங்களுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாஜகவுக்கு 94, காங்கிரஸுக்கு 120, பாஜகவுக்கு 90, காங்கிரஸுக்கு 126 அப்படின்னு தராங்க. இதில் இந்தியா டுடே ரொம்ப நெருக்கம் அப்படின்னு காட்டுறாங்க, 120-122. மற்றவங்க 2 பேர் வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கணும், மீதி 2 அமைப்பு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறது மாதிரியான ஒரு டஃப் கீன் கான்டெஸ்ட் நடந்திருக்கு. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் சிவராஜ் சிங் சௌஹான் கொஞ்சம் நல்ல பாப்புலரான ஒரு சீஃப் மினிஸ்டர். அங்கே 15 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை அவரால் தக்க வைத்து கொண்டிருந்த முடிந்தது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் இஷ்யூஸ், அதாவது மண்டசூரில் தொடங்கின அந்த ஃபார்ம் இஷ்யூஸ் தான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. அது போக வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கான அந்த பிரச்சனைகள், சமீபத்தில் செப்டம்பரில் கூட அதுக்கான ப்ரொட்டஸ்ட் வந்து அங்கே நிறைய நடந்தது. இது ரெண்டு மட்டுமே அங்கே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் அவங்க வந்து நல்லாவே டேப் பண்ணியிருக்காங்க. கடைசி நேரத்தில் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் பெரும்பாலும் விவசாயிகளினுடைய பிரச்சனையை நோக்கியே, அந்த அதை நோக்கியே அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பேசினது போல் மாயாவதி அங்கே வந்து காங்கிரஸோட கூட்டணி கிடையாது, மாயாவதி அகிலேஷ் யாதவ் இரண்டு பேருமே வந்து காங்கிரஸுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியேறினது. காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவது அங்கே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்க போகுது. ரெண்டாவது, மாயாவதி ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை அப்படிங்கிறது தான் மத்திய பிரதேசில் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு கடந்த தேர்தல்களில் 4% தான் வந்து பிஎஸ்பிக்கான ஓட் ஷேர் அங்கே. ஆக அந்த 4% பெரிய அளவில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட் ஷேராக இருக்காது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு கருத்தாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ வந்து அந்த அக்ரேரியன் கிரைசிஸ் தான் தீர்மானிக்கும்னு நான் நினைக்கிறேன். விவசாயிகள் பிரச்சனை தான் இதுக்குன்னு சொல்கிறீங்க. விவசாயிகளை கவருவதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி திடீரென்று விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி அப்படின்னும், விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைப்பது, அவங்களை வந்து வேல்யூ ஆடடா என்ன பண்ணி இப்போது விலையை கூட்டுவது அப்படின்றது பற்றிலாம் ராகுல் காந்தி அந்த இடங்களில் அதிகமாக பேசினார். தெலுங்கானாவில் பேசினது எடுபடலை. ராஜஸ்தான்லயும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ராஜஸ்தான்ல கூட 2000 வசுந்தரா ராஜே சிந்திய தலைமையிலான அரசாங்கம் வந்து 2100 ரூபாய் மினிமம் பிரைஸ் வந்து கொடுப்போம் அப்படி, எம்எஸ்பி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதும் அதை நிறைவேற்றாமல் போனதுமே காங்கிரஸ்க்கு ஒரு பிளஸ் ஆக தான் இருக்காங்க ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். மத்திய பிரதேஷ்லயும் அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் அந்த வெங்காய விளைச்சல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. இல்லை, அது அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு பெரிய மாநிலம், இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களில் ஒன்று.
நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய மாநிலம். அதுவும் இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பாஜக அப்படின்ற இரண்டு கட்சிகளுக்கு மத்தியில் மட்டுமே இருக்கக்கூடிய நேரடி போட்டி இருக்கக்கூடிய மாநிலம். இங்கு இந்த நேரடி போட்டியில் கணிக்க முடியாத அளவிற்கு கருத்து கணிப்பாளர்களே தோற்று போகக்கூடிய அளவிற்கு அல்லது கணிக்க சிரமப்படக்கூடிய அளவிற்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் சிலர் இந்த பக்கமும் சிலர் அந்த பக்கமும், காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மத்திய பிரதேசத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம ராஜஸ்தான் மாநில இதை பார்க்கலாம். ராஜஸ்தான்ல 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறக்கூடிய ஒரு மாநிலம். இப்ப சத்தீஸ்கரோ அல்லது மத்திய பிரதேசமோ தொடர்ச்சியா 15 வருஷம் பிஜேபி ஆட்சி இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல அப்படியான ஒரு நிலைமை இல்லை. காங்கிரஸும் பிஜேபியும் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வராங்க. ராஜஸ்தான் முடிவு ஒன்று மட்டும்தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில், தெலுங்கானா எப்படி டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஆட்சியை பிடிக்கும் சொல்றாங்களோ அதே மாதிரி ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது, வசுந்தர ராஜ சிந்தியா வந்து முதலமைச்சர் பதவியை இழக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேர்தல் கருத்து கணிப்புகளில் ஒருமித்த கருத்தாக வந்திருக்கிறது. அவங்க கொடுக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் இடங்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகத்தான் இருக்கு. குறிப்பா இந்தியா டுடே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 141 காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் 72 அப்படின்ற ஒரு தன்மையை தர்றாங்க. டைம்ஸ் நவ் 105 அப்படின்னு இதுக்கு தர்றாங்க. நியூ செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 112 இடங்கள் காங்கிரஸ்க்குன்னு சொல்றாங்க. அதே போல இந்தியா டுடேவோட 141, ரிபப்ளிக் சி ஓட்டர் அது எடுத்துட்டீங்கன்னா 137, இப்படி ஜி ராஜஸ்தான் 110 காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அநேகமாக இதுல வந்து போல்ஸ்டர்ஸ் இதை கருத்து கணிப்பை நடத்தக்கூடியவங்க தேர்தல் விற்பனர்கள்ட்ட ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே இரண்டு ஆளுமைகள் வசுந்தரா ராஜா சிந்தியாவுக்கு எதிரில் வந்து அசோக் கெலோட்டும் சச்சின் பைலட்டும் அங்கே வந்து முக்கியமான வேட்பாளர்களாக அங்கே களத்தில் நின்றாங்க. ராஜஸ்தான் பாஜகவுடைய கைகளிலிருந்து நழுவி போகிறது. ஸோ இந்த முடிவை நம்ம சம்மப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? இந்த 5 மாநில தேர்தல்கள் வந்து 2019 தேர்தல்களுக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் பார்க்கணும். இப்போ காங்கிரஸ்க்கு எவ்வளோ தூரம் இதில் வந்து வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இனி கூட்டணிகள் தீர்மானிக்கப்படும். மகாகத்பந்தன் பேசுகிறோம், மகாகத்பந்தனுக்கு எல்லோரும் வருவதற்கான மற்ற கட்சிகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அதுக்கான ஒரு அச்சாரத்தை வந்து போட்டிருக்காரு. காங்கிரஸை வந்து எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் இதுவரைக்கும் முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கல, எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ்க்கு ஒரு சென்டரில் திரும்பவும் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா, மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா சரிந்திருக்கிறதா என்பதை தெளிவாகவே காட்டும். இந்த தேர்தல்ன்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தல். பல அம்சங்களில் இது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தேர்தல். ஏன்னா இங்கே வந்து தெலுங்கானா தவிர மீது எல்லா இடத்திலும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு நேரடி போட்டி. இதில் யார் வெற்றி பெறுறாங்க, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஒரு மிகப்பெரிய அலை வீசி ஆட்சியை பிடித்தார். தொடர்ச்சியாக காங்கிரஸ் சரிவையும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று வந்த சூழலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போது கடைசியாக இந்த தேர்தல் முடிவு வரக்கூடிய 11ஆம் தேதி இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வென்றால் நரேந்திர மோடி அவருக்கு எதிர்ப்பாக அந்த அலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, நரேந்திர மோடி அலை வீசுகிறது, அது பாஜகவை ஆட்சி கட்டில் அமர்த்தும் அப்படின்னு அந்த கட்சிகள் சொல்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வேறு கட்சிகள், காங்கிரஸ் ஒருவேளை ராஜஸ்தானில் ஆட்சியை பிடிக்கிறது மாதிரி மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கரிலும் காற்று மாறி வீச தொடங்கி காங்கிரஸ் கட்சி கணிசமான இடங்களை பிடித்தாலோ ஆட்சியை பிடித்தாலோ காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் அப்படின்றது பொதுவாக கூட்டணி அமைப்பதிலும் தேர்தலை எதிர்கொள்றதுலையும் வலுவாக இது எதிரொலிக்கும். அது வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிக முக்கியமான ஒரு களத்தை ஆற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். தேர்தல் அன்றைக்கு நம்ம காலையிலிருந்து இதை பற்றி மிக விரிவாக விவாதிக்கலாம். என்னோடு இந்த உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தளிக்க மிக்க நன்றி லக்ஷ்மி. நன்றி. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய செய்திகள் தொடரும்.